வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 8 வகுப்பு 3 பருவத்தின் உள்ள இயல் 7 உள்ள பாடம் 3 பத்தி பார்ப்போம். பாடத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குரல் தோன்றி புகழோடு தோன்றுக அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்றே. விளக்கம்: ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதால் புகழோடு தோன்ற வேண்டும். அப்புகழுக்கு உரிய தகுதி இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் ஒதுங்கியிருப்பது எவ்வளவோ மேல். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு: பாரத ரத்னா எம் ஜி ராமச்சந்திரன். அதாவது இப்ப நம்ம பார்க்க போற பாடம் யார பத்தினா எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பாடத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நுழைவு பத்தி முதல்ல பார்ப்போம். தான் எடுத்துக்கொண்ட செயலில் வெற்றியாளராக விளங்கிட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. அதாவது நம்ம ஒரு செயலை எடுத்தோம்னா கண்டிப்பா அது வெற்றி பெறணும்னு சொல்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். எண்ணியதை எண்ணியவாறு செய்து முடிக்கும் வல்லமை சிலருக்கே வாய்க்கும். நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்கிற வல்லமை சிலருக்குதான் இருக்குன்னு சொல்ல வராங்க. அத்தகையோர் மக்கள் மனதில் தலைவராக நின்று வாழ்கிறார்கள். அத்தகைய தலைவரை பற்றி அறிந்து கொள்வோம். அப்படி எண்ணியதை எண்ணியவாறு செஞ்சு சாதிச்சவங்க பல தலைவர் இருக்காங்க. அப்படி உள்ள தலைவர்களை ஒருவரை பத்தி தான் நம்ம பாடத்துல பார்க்க போறோம்னு சொல்றாங்க. வாங்க பாடத்துக்குள்ள போவோம். கும்பகோணத்தில் உள்ள ஆணையடி பள்ளி நண்பகல் உணவு இடைவெளியின் போது மாணவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து தம் கொண்டு வந்த உணவை உண்கின்றனர். உடன் பிறந்தவராகிய இரண்டு சிறுவர்கள் பசியுடன் ஒரு ஓரமாய் அமர்ந்திருக்கின்றனர். அதாவது கும்பகோணத்துல உள்ள ஆணையடி பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளியில இருக்கு. நண்பகல் அதாவது லஞ்ச் பிரேக் சொல்லுவோம், அதான் நண்பகல் இடைவெளி நேரத்துல எல்லா மாணவர்களும் ஆங்காங்கே கூட்ட கூட்டமா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னா ரெண்டு அண்ணன் தம்பிங்க மட்டும் சாப்பிடாம ஒரு மரத்துல ஓரமா நின்றுட்டு இருக்காங்களாம். பசிக்குது அண்ணா என்கிறான் தம்பி. தம்பி என்ன அண்ணன் கேக்குறானா, அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி கேக்குறான். கொஞ்சம் பொறுத்துக்கோ தம்பி, மாலை வீட்டுக்கு போனதும் சாப்பிடலாம் என்கிறான் அண்ணன். அண்ணன் என்ன சொல்றான், கொஞ்சம் பொறுத்துக்கோ நம்ம மாலையில வீட்டுக்கு போயிட்டா நம்ம நல்லா சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க தம்பிய வந்து அண்ணன் சமாதானப்படுத்துறான். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது இல்ல? அவன் அண்ணன் கிட்ட தம்பி வந்து கேக்குறான், அம்மா எதுக்கு நம்மளுக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுத்து அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேக்குறான். வீட்டு வேலை செஞ்சு அம்மா கொண்டு வருகிற பணம் நமக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் போதுமானதா இருக்கு, அம்மா என்ன செய்வாங்க பாவம். வீட்டு வேலைக்கு போகிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியுடன் வருவாங்க, நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு தருவாங்க என்று தம்பியை அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினான் அண்ணன். அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா வீட்டு வேலைக்கு போறாங்க, போயிட்டு நம்ம கொண்டு வர பணத்துல வந்து ஒருவேளை தான் நம்மளால சாப்பிட முடியும். இன்னைக்கு கண்டிப்பா அந்த பணத்துல அம்மா நமக்கு அரிசி வாங்கிட்டு வருவாங்க, மாலையில ஏதாவது நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க, வீட்டுல போய் சாப்பிடலாம்னு சொல்லி தம்பி அணைச்சிட்டு ஆறுதல் சொல்றான் அண்ணன். இருவரும் பசியுடன் பாடம் படிக்கின்றனர். ரெண்டு பேரும் என்னாச்சு, பசியுடனே படிக்கிறாங்க. காலம் வேகமாக சுழல்கிறது, காலம் அப்படியே ஓடுதான். அந்த சிறுவர்களின் தம்பி இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இருக்காங்களா, அந்த தம்பி யாருன்னா இப்போது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சொல்ல வராங்க. பசியால் வாடிய தமது இளமைக்கால நினைவுகள் இப்போது மறையாமல் அவரது உள்ளத்தில் சுற்றி கொண்டே இருக்கின்றன. அதாவது பசியா இருந்தது கஷ்டப்பட்டது எல்லாமே அவங்க நினைவுல சுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்ல வராங்க. தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி அறியாமல் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். அதாவது இப்போ உள்ள தமிழ்நாட்டு குழந்தைகள் பசி தெரியாம நல்லா படிக்கணும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி யோசிக்கிறவங்களா. எனவே காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போகிறேன். இனிமேல் பள்ளி குழந்தைகளுக்கு காய்கறிகள் பருப்பு முதலியவற்றுடன் கூடிய உணவு வழங்கப்படும். இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் என அளிக்கப்படும் என்று அறிவிக்கிறார். அதாவது என்னாச்சுன்னா, காமராஜர் அவங்க வந்து மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப எம்ஜிஆர் அவங்க என்ன அறிமுகப்படுத்துறாங்கன்னா, பிள்ளைங்க வந்து வெறும் சாதம் மட்டும் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் பருப்பு முதலிய சத்தான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல மதிய உணவு திட்டத்தை மாத்தி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். இளமை காலத்தின் பசியின் கொடுமையால் வாடியதை மறவாமல் தம் ஆட்சிக்கு வந்ததும் பள்ளி குழந்தைகளின் பசியை தீர்க்க திட்டம் தீட்டிய அந்த உயர்ந்த மனிதர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் வழங்கப்படும் எம்ஜி ராமச்சந்திரன். அதாவது இளமை காலத்துல பிள்ளைங்க பசியால கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைங்களோட நலனை கருதி அவங்களுக்கு சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் சொல்றாங்க. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர்.
அதாவது எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னதுன்னா சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டதுனால வறுமையினோட வேதனை எல்லாம் அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. வறுமையின் காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நாடக குழுவில் சேர்ந்தனர். நாடகங்களின் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கினர். எம்ஜிஆர் தமது நடிப்பாற்றலால் நாடக குழு முதன்மை நடிகராக உயர்ந்தார். என்னாச்சுன்னா கஷ்டப்படுறதுனால அண்ணனும் தம்பியும் படிப்பை தொடர முடியாம நாடக குழுல போய் சேர்ந்துகிட்டாங்க. சின்ன சின்ன கதாபாத்திர சின்ன சின்ன வேடங்களை நடிக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து தன் நடிப்பாற்றலில் சிறந்து விளங்கியதால் வந்து அந்த நாடக குழுல வந்து முதன்மை நடிகரா வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க. அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நுழைந்தார். அதற்கு பின்னாடிதான் அவங்க திரைப்படத்துக்குள்ள நுழையிறாங்க. நாடகத்துறையை போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடங்களில் நடிக்க தொடங்கி விரைவிலேயே கதாநாயகனாக உயர்ந்தார். அதாவது நாடகத்துறையை போல திரைத்துறையிலையும் சின்ன சின்ன வேடங்களை நடிச்சுட்டு பின்பு கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவங்க நடிப்பிலேயே நடிக்கிறாங்களா அந்த நடிப்பிலேயே வந்து ஏழைங்கப்புற கஷ்டம் எளியவர் உழவர்கள் தொழிலாளர்கள் இவங்களோட முன்னேற்றத்துக்காண்டியே அந்த கதையிலேயே எடுத்து சொல்றாங்கன்னு சொல்றாங்க. எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர். அதனால மக்கள் அவரை என்ன சொல்றாங்கன்னா புரட்சி நடிகர் சொல்றாங்க. மக்கள் திலகம் சொல்லி எம்ஜிஆர் அவர்களை வந்து பாராட்டுறாங்க. மேலும் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்கும் பாரத பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது. திரைத்துறையின் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முக திறமை கொண்டு விளங்கினார். அதாவது இந்திய அரசு வந்து மிக சிறந்த நடிகருக்காக பாரத் பட்டம் எப்பயுமே கொடுப்பாங்களா அந்த பட்டம் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திரைப்படத்துறையில நல்ல நடிகரா இருந்திருக்காங்க, நல்ல தயாரிப்பாளரா இருந்திருக்காங்க, நல்ல இயக்குனரா இருந்திருக்காங்க. இப்படி பன்முக திறமையை கொண்டு விளங்கியது தான் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் விதைத்தார். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா திரைப்படங்களை நம்ம பாடுறாங்கள பாட்டு பாடுறாங்கல்ல அந்த பாடல் மூலம் மக்கள் மனசுல வந்து நல்ல இடம் பிடிச்சிருக்காங்க. மக்கள் மனசுல நல்ல கருத்துக்கள்னா விதைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மாபெரும் சபதனை நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். எவ்வளவு அருமையா இருக்குல்ல அந்த வரி. இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. மாபெரும் சமைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் போன்ற பாடல்கள் மூலம் மனிதன் எத்தகைய நோக்குடன் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். இந்த பாடல் மூலம் மக்கள் எப்படி வாழணும்னு சொல்லி எடுத்துரைக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு நீ போனா அந்த இடத்துல நீ முதன்மையா இருக்கணும், எல்லாரும் உன்னை புகழணும்னு சொல்றாங்க. வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதே. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழார் என்று பாடல் வரிகள் மூலம் எடுத்துரைத்தார். மேலும் அப்பாடல்களின் வரிக்கு தாமே இலக்கணமாய் திகழ்ந்தார். அதாவது பதவி வரும்போது ஐயா பதவி வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆடம்பரமா இருக்கக்கூடாது, பணிவு வேணும்னு சொல்றாங்க, துணிவு வேணும்னு சொல்றாங்க. இது சொல்றது மட்டும் இல்லாம இதுபடியே வாழ்ந்து காட்டினவங்க தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். பொன்மனச்செம்மல் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாப்போமா. எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வர். எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தம் சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கி சந்தோஷப்படுவாங்களாம். புயல் வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்த போதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களின் துயர் துடிக்க இவரின் கொடைக்கரங்கள் நீண்டன. அதாவது புயல் வெள்ளம் வருதுல அப்ப இயற்கை சீற்றங்கள்னால வந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அப்படிப்பட்டவங்களுக்கு உணவு உடை வழங்கி அவர்களை கஷ்டத்தெல்லாம் போக்குன நல்ல கொடைத்திறன் கொண்டவர் யாருன்னு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க. எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூரில் இருந்து மகிழுந்தின் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தால் வழியில் மூதாட்டி ஒருவரும் 10 வயது சிறுமியும் ஒருத்தியும் தலையில் புல்கட்டுகளை சுமந்தவாறு கால்களின் காலணி இல்லாமல் சென்று கொண்டிருந்தன. சாலையில் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோர மரநிழலில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததை கண்ட எம்ஜிஆர் உடனே தமது மகிழுந்தை நிறுத்த செய்தார். அதாவது எம்ஜிஆர் வந்து வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வராங்க. வரும்போது ஒரு மூதாட்டியான வயதான பாட்டியும் ஒரு 10 வயது சிறுமியும் என்ன பண்றாங்கன்னா தலையில புல்கட்ட சுமந்தவாறு கால செப்பல் போடாம இங்கிட்டு, அதாவது ரொம்ப பயங்கர சூடா இருக்கு, அவங்களோட சூடு பொறுக்க முடியாம மரநிழல நிக்கிறதும் ஓடுறதுமாவே நின்றுட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு இருந்த எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்த மகிழ்ந்த உடனே நிறுத்த சொல்றாங்க.
உடன் வந்த தமது துணைவியாரது காலனியையும் உறவினரான பெண்ணின் காலனியையும் அவர்களிடம் கொடுக்க செய்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்து விட்டு பயணத்தை தொடர்ந்தார். என்னாச்சுன்னா, அவங்களோட துணைவியாராகவும் எம்ஜிஆர் அவங்களோட மனைவியோட காலனியையும் அவங்க கூட வந்த ஒரு சின்ன பொண்ணோட காலனியையும் கொடுத்துட்டு, இந்த காலனி இங்க அணிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு பணமும் கொடுத்துட்டு போயிடறாங்களா. ஏழை எளியவர்களின் காலின் காலனி கூட இல்லாமல் நடந்து செல்லும் இந்நிகழ்ச்சி அவரது மனதில் ஆழமாய் பதிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பின்னர் பள்ளி குழந்தைகளுக்கு காலனிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். இந்த நிகழ்வை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலனி கூட இல்லாம மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பள்ளியில படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் காலனி வழங்கணும்னு சொல்லி காலனி வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார். எம்ஜிஆர் வந்து ஒரு படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு போறாங்க. அங்கிருந்த இந்திய படை வீரர் நலச்சங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். அதாவது இந்திய வீரர் ஒருத்தவங்க வந்து தங்க சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வந்து வருகை தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கு ஒப்புக்கொண்ட அவர் அந்த சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். அதை ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த சங்கத்திற்கு நன்கொடை வழங்கினாங்களா. ஆனால் அப்போது அவரிடம் பணம் இல்லை. எனவே அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெரும் தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக அத்தொகையை திருப்பி கொடுத்தார். திடீர்னு அவங்களை கூப்பிட்டதுனால எம்ஜிஆர் அவர்களோட கையில பணம் இல்லை. அதனால தமிழ்நாட்டிலோட தொழிலதிபர் ஒருவர்கிட்ட பணத்தை கடனா வாங்கி அந்த கடன் மூலம் அவங்க நன்கொடையை கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு வந்த உடனே அவங்க கடனை அடைச்சிட்டாங்களாம். இவ்வாறு பல வியக்கத்தக்க வகையில் தம் செல்வத்தை வாரி வழங்கியமையாததால் அவரை பொன்மன செம்மல் என்று மக்கள் அன்புடன் அழைக்கின்றனர். இப்படி மக்கள் கஷ்டத்தெல்லாம் போக்கி அவங்களோட செல்வத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு இந்த பேர் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சமூக நலத்திட்டங்கள். எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த போது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர அரும்பாடுபட்டார். உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், பற்படி வழங்கும் திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ் பெற்றார். இப்படி மக்களுக்காகவே பல திட்டங்களை உருவாக்கி அதுலயும் சாதிச்சு காமிச்சிருக்காங்களா, மக்களோட கஷ்டத்தையும் போக்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. தமிழ் வளர்ச்சி பணிகள். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தினார். அதாவது தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை வந்து நடைமுறைப்படுத்தி அதை எல்லாம் எளிமையாக்கினவங்க யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினார். அதாவது மதுரை மாநகர்ல ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார். இத்தகைய தமது செயல்பாடுகள் மூலம் அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார். அதாவது மக்களுக்காகவே வாழ்நாள் ஃபுல்லா அர்ப்பணிச்சு புரட்சி தலைவராக இருந்து மக்கள் மனசுல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கவங்கன்னு சொல்லி இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி. எதிரிகள் உன்னை பற்றி சமுதாயத்தில் தவறான எண்ணத்தை விதைக்கிறார் எனில் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நன்றி. காணொலி பிடிச்சிருந்தா இல்ல லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.